வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஏப்ரல் 3 சனிக்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு நேற்று அந்தமான் போர்ட் பிளேயருக்கு வடகிழக்கே மியான்மர் கரையோரம் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மிக நெருக்கமாக மியான்மர் கரையை கடப்பதற்கு நெருங்கி நிற்கிறது. இது படிப்படியாக செயலிழந்து மியான்மர் கரையை கடக்கும். இருந்த போதிலும் அதிலிருந்து ஒரு காற்று சுழற்சி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். அது படிப்படியாக மேற்கு நோக்கி வந்து செயலிழந்தாலும் தமிழகத்திற்கு வரும் 10ஆம் தேதியிலிருந்து மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன் எப்படி வானிலை அமைப்பு அமையும், அதற்கு முன் எங்கெங்கெல்லாம் மழை இருக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்போம். அதாவது தற்பொழுது வட மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த வறண்ட காற்று அந்தமான் பகுதியை நோக்கி தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக இன்றைய வேகத்தை காட்டிலும் நாளை வேகம் குறைந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி மேலும் வேகம் குறைந்துவிடும். இந்த வேகம் குறைவதன் காரணமாக இந்த மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் கண்டிப்பாக குறையும். ஆகவே கடலை நோக்கி வெப்பத்தால் லேசான காற்று கடலை நோக்கி கடத்தப்படுவது, வேகமாக கடத்தப்படுவது தடுக்கப்பட்டு மெதுவாக நகரும். அதாவது வரக்கூடிய 5ஆம் தேதியிலிருந்து என்ன ஆகும்னா, இப்படி காற்று இப்படி வர்றது, இப்படி பயணிக்கும். காலை மதியம் மாலை, காலை மதியம் மாலை இந்த அடிப்படையில் மெல்ல நகரும் காற்றாக இருக்கும். இதே நேரத்தில் 5ஆம் தேதிக்கு மேல் 6ஆம் தேதியிலிருந்து மேற்கு காற்றும் இந்த பாலக்காடு கணவாய் வழியாக பயணிக்கும். அதே போல் தேனியில் அப்படியே ஸ்லோப்பாக இருக்கிறதுல வரும். அடுத்தபடியாக செங்கோட்டை கணவாயில் வரும். இந்த காற்று வெப்பத்தால் லேசான அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய, கேரளாவில் வெப்பத்தால் லேசான காற்று, அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று, கேரள தரைப்பகுதி வெப்பத்தால் லேசான காற்றை மேற்கு தொடர்ச்சி மலையில் கொண்டு வந்து குவிக்கும். 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஏப்ரல் 6 ஏப்ரல் 7 ஏப்ரல் 8 ஏப்ரல் 9 ஆகிய 4 தினங்கள் ஏப்ரல் 6 7 8 9 ஆகிய 4 தினங்கள் நீலகிரி மாவட்டத்தின் உதக மண்டலம் உட்பட நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு முக்கால் பகுதி 5ஆம் தேதி வாய்ப்பு உறுதி இல்லை. ஒரு அதாவது இன்றைக்கு நாளைக்கு கண்டிப்பாக மழை பெய்யாது. அப்படி இருந்தால் நீலகிரி மாவட்டத்தோட ஒரு இடத்துல மழை பெய்யும். அது பெரும்பாலும் மேற்கு பகுதி, கேரளாவை ஒட்டிய பகுதி. அதே போல் இன்றைக்கு மழை வாய்ப்பில்லை, அப்படி இன்றைக்கு நாளைக்கு மழை வாய்ப்பில்லை. அப்படி இருந்தால் கொடைக்கானல் மலைப்பகுதியோட மேற்கு ஓரம், அதாவது கேரள எல்லை ஓரம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி மேற்கு ஓரத்தில் வனப்பகுதியில் பெய்யும். அவ்வளோதான், இது ரெண்டு இடத்துக்கு மட்டும்தான் வாய்ப்பு இன்றைக்கு, வேறு எங்கும் வாய்ப்பு இல்லை. நாளைக்கும் இதே தான், 5ஆம் 3ஆம் தேதியும் இதே தான், 4ஆம் தேதி தான். 5ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தின் 5ஆம் தேதி வாய்ப்பு. 6ஆம் தேதி அதாவது ஏப்ரல் 6 7 8 9 வானிலையை பாருங்கள். இதுதான் முதல் கடந்த நிகழ்வுக்கு, அந்தமான் நிகழ்வுக்கு பிறகு தொடங்கக்கூடிய மழை. அதாவது நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு முக்கால் பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் இந்த கேரள எல்லையோர பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை பகுதி 6 7 8 9 தேதிகளில், அப்புறம் திருப்பூர் மாவட்டத்தின் அமராவதி நீர்பிடிப்பு பகுதியாக மறையூர் பகுதி, தேனி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதி மற்றும் இடுக்கி அணைக்கட்டு பகுதி, ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் அப்படியே முல்லை பெரியாறு அணைக்கட்டு பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த தேவாரம் பகுதி, அதாவது கூடலூர் பகுதி, ராஜபாளையம் பகுதி, இந்த செங்கோட்டை, சிவகிரி, சங்கரங்கோயில், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி அவ்வளோதான். இது என்ன, கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லைப்பகுதி, மலைப்பகுதி, மாஞ்சோலை பகுதி, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அணைக்கட்டு பகுதி மற்றும் முண்டந்துறை பகுதி, திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில். அடுத்தபடியாக செங்கோட்டை வழியாக நுழைந்து
கிருஷ்ணாபுரம், புளியக்குடி மற்றும் வடக்கே சங்கரங்கோயிலுக்கு மேற்கே, சிவகிரிக்கு மேற்கே உள்ள பகுதிகள் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் சதுரகிரி மலைப்பகுதி, தேனி மாவட்டத்தின் கூடலூர், கம்பம் பள்ளத்தாக்கில் ஓரிரு இடங்கள் மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, கூடலூர் தேக்கடி பகுதி மற்றும் ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் கேரள எல்லையோர தேனி மாவட்ட பகுதி, திருப்பூர் மாவட்டத்தின் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி மற்றும் கேரளா மட்டுமே உண்டு, கேரளா பகுதி, அட்டப்பாடி பகுதி, நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி. இது 6, 7, 8, 9 தேதிகளில் இங்கே மழை கண்டிப்பாக இருக்கும். இப்போ சொன்ன இடம் மட்டும் கன்னியாகுமரி மாவட்டம் கடலோரத்துக்கு இருக்காது, ஏன்னா காற்று கொஞ்சம் பலமாக இது வழியாக போயிட்டுருக்கோம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காற்று மெல்ல கடத்தி கொண்டு வருதா, அப்போ மாலை நேரத்தில் இது இறங்கும் நேரத்தில், கடலில் இறங்கும் நேரத்தில் கடற்காற்று நுழைந்து இந்த 6, 7, 8 தேதிகளில் மட்டும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தின் கடல் ஓரப்பகுதிகளில் நனைக்கும் மழை, லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது 6, 7, 8 தேதிகளில். என்ன சார் ராமநாதபுரம் தூத்துக்குடியே சொல்கிறீங்க, மேற்கு தொடர்ச்சி மலையை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஓடிடாதீங்க. இருக்குது, உங்களுக்கும் மழை இருக்குது, பின்னாடி இருக்குது, அறிவிக்கிறேன். எல்லாருக்கும் மழை எப்போன்னு அறிவிக்கிறேன், தேதி வரையே அறிவித்து கொண்டு வருகிறேன். 6, 7, 8, 9 தேதிகளில் ராமநாதபுரம் கடலோரம், தூத்துக்குடி கடல் ஓரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் கடல் ஓரம், ராதாபுர கடலோர பகுதி 6, 7, 8 தேதிகளிலே ஒரு இரு இடங்களில் தான், பரவலாக கிடையாது. இது பரவலாக கொஞ்சம் கூடுதல் பரப்பு, இது கொஞ்சம் கூடுதல் பரப்பு, இது கொஞ்சம் ஆங்காங்கே கடல் ஓரம் மட்டும் ராமநாதபுரத்துக்கு தெற்கே. இது அடுத்தது 10ஆம் தேதி ஏப்ரல் 10, 10லேருந்து எல்லா நாளுமே மழை தான், 10லேருந்து அப்புறம் தொடர்ச்சியாக மே மாதம் வரைக்கும் மழை தான் ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே படிப்படியாக பரப்பளவில் கூடும். 10லேருந்து மழை தொடங்கும், எல்லா மாவட்டத்துக்கும் தொடங்கும். எப்படி தொடங்கும் அப்படி பார்ப்போம். அதாவது இது 9ஆம் தேதி, இது அடுத்தது பார்த்துருவோம். அடுத்தது 9ஆம் தேதி வரைக்கும், அடுத்ததாக 10லேருந்து எப்படி அமையும். ஏப்ரல் 10க்கு மேல் 10ஐ விட 11 பரப்பளவு கூட, 11ஓட 12 பரப்பளவு கூட, 12ஐ விட 13 பரப்பளவு கூட என்று இருந்து கொண்டே இருக்கும். சித்திரை 1க்கு மேல், 14க்கு மேல் மேலும் பரப்பளவில் கூட, அதாவது 4, 5 தேதிகளில், ஏப்ரல் 18, 19, 20, 21 தேதிகளில் இன்னும் பரப்பளவில் கூடும். அப்போ வடகடலோரமும் எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி மழை கிடைக்கும்? தொடர்ந்து வடகிழக்கு வடமேற்கு காற்று வந்து கொண்டிருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வடமேற்கு காற்று வந்து கொண்டிருக்கும், மெல்ல நகரும் காற்று. இது மதிய நேரத்தில் காலை புறப்படுவது, மாலையில் தான் கடலோரத்துக்கு வரும். இப்படி வரும் கொஞ்சம். இந்த நேரத்தில் மேற்கிருந்தும் காற்று வரும். இனிமேல் இப்படி தான் அமையும், வரக்கூடிய கோடையானது இப்படித்தான் அமையும். இனிமேல் பரப்பளவில் கூடிக்கொண்டே இருக்கும், தெற்கிலிருந்தும் காற்று வரும். எப்போ? ஒட்டுமொத்த தமிழகத்தில் பகல் நேரத்தில் எந்தவித காற்றும் வராது, அமைதியாக நிசப்தமாக இருக்கும். வடமேற்கு திசையிலிருந்து கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்குள்ளற வடமேற்கு திசையிலிருந்து குளிர்காற்று நுழையும். இது வெப்பத்தால் லேசாகும். தொடர்ந்து அது வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு திசையை நோக்கி, வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு திசையை நோக்கி இப்படி கடத்தி கொண்டு வந்துருக்கோம், இப்படி வந்துட்டே இருக்கும். இப்படி மதியம் 2:30 வரைக்கும் இந்த நிகழ்வு நிகழும். காற்று வெப்பத்தால் லேசாகும், ஈரப்பதமும் லேசாகும். மேலடுக்கில் போய் கண்ணுக்கு தெரியாமல் தெளிவான வானமாக காற்று இருக்கும். அதிக அழுத்தத்தில் என்ன செய்யணும்? மாலை நேரத்தில் இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக காற்று வந்து 10ஆம் தேதிக்கு மேலே, பாருங்கள் எந்தெந்த மாவட்டம், ஏற்கனவே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும்தான் சொல்லியிருந்தோம் 9ஆம் தேதி வரைக்கும். அதே போல் 9ஆம் தேதி 6, 7, 8, 9 தேதியில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டம் கடல் ஓரம் மட்டும் சொன்னோம். ஆனால் 10ஆம் தேதி தென் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி, 10ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட, திருநெல்வேலி, தென்காசி உட்பட, தூத்துக்குடி, தெற்கு, வடக்கு எல்லாம் உட்பட, அதே போல் விருதுநகர் மாவட்டம் உட்பட, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, இது வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு இருக்கும். அதாவது இது வரைக்கும் பாருங்கள், இப்படி இது வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு, நல்ல கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். இது வரைக்கும் நல்ல மழை இருக்கும். ஏன்னா இது மேற்கிலிருந்து கொண்டு வர்றது, தெற்கிலேருந்து கொண்டு எல்லாம் வந்து இங்கே குவிக்கும். இன்னும் வடக்கே பாருங்கள்,
பத்தாம் தேதிக்கு மேல் எதிர்பார்க்கக்கூடிய மழை இந்த பரப்பு. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எல்லையோரம், தருமபுரி மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் சேலம் மாவட்ட எல்லையோர பகுதி மற்றும் சேலம், ஈரோடு, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், மேலும் திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி, நாமக்கல், சேலம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி இதுவரைக்கும் கண்டிப்பாக பத்தாம் தேதி மழை தொடங்கும். ஒருவேளை பத்தாம் தேதி ஒரு இடத்துல தொடங்குச்சு, இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், இங்கே அப்படி தான் தொடங்கும். பத்தாம் தேதி இவ்வளோ பரப்பில் வாய்ப்பு, இந்த பரப்பில் எந்த இடத்துலனாலும் மழை பெய்யலாம். இந்த பரப்பில் பத்தாம் தேதி எந்த இடத்துல வேணாலும் மழை பெய்யலாம். கண்டிப்பாக கூடுதல் பரப்பில் இங்கே இங்கே இந்த அதாவது இந்த மேற்கு மாவட்டம், இந்த தென் மாவட்டத்தில் பல இடங்களில் பெய்யும். இந்த மத்திய மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பெய்யும். பத்தாம் தேதி ஒரு இரு இடம் என்பது பதினோராம் தேதி ஒரு சில இடங்களாக மாறும். சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு அன்று பரவலாக மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. பதினாலு, பதினஞ்சு, பதினாறு, பதினேழு, இன்னும் பதினெட்டு, ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மேற்கு பகுதி, திருப்பத்தூர், வேலூர், இந்த மாவட்டம், புதுச்சேரி இதுவரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இருபதாம் தேதி வாக்கில் மாத இறுதி நாட்களில் சிஸ்டம் ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை மாத இறுதி நாட்களில் வரலைன்னா மே மாதம் முதல் ரெண்டு வாரத்துக்குள்ளே வரும். அது வந்தால் இங்கே வந்து நல்ல மழையை கொடுக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தாமதம் அடைந்தாலும் ஏப்ரல் இறுதியில் வெப்பச்சலன மழை இங்கே கிடைக்கும். ஆக ஏப்ரல் இறுதி இந்த இடத்துக்கு மழை, ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்பது இருபதில் இந்த இடத்துக்கு மழை, ஏப்ரல் பத்துக்கு மேல் ஆங்காங்கே தொடங்கும் மழை, ஏப்ரல் பதினெட்டுக்கு மேல் பரப்பளவில் கூடும், ஏப்ரல் ஆறுக்கு மேல் இங்கே தொடங்குகிற மழை, ஏப்ரல் பத்தில் பரவலாக மழை பெய்யும் ஏப்ரல் பத்துக்கு மேலே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவை எல்லாமே வெப்பச்சலன இடிமழை, கடுமையாக வெயில் வாட்டும், வெப்பநிலையில் குறைய வாய்ப்பே இல்லை. இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து நேற்றைக்கு இருந்த வெப்பநிலை தான் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் நேற்றைக்கு எப்படி இருந்த வெப்பநிலை, அதே வெப்பநிலை தான். வடமேற்கு திசையிலிருந்து வெப்பக்காற்று வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை குளிர்விப்பதற்கு மாலை நேரத்தில் கடற்காற்று நுழையும் வரை முதல்ல கடலோரம் குளிரும், அப்புறம் உள்ளே குளிரும், அப்புறம் கர்நாடக எல்லையோரம் குளிரும். அது வரைக்கும் பகலில் கடும் வெப்பம், மாலையில் புழுக்கம், படிப்படியாக வெப்பநிலை தணியும் இரவு நேரத்தில். இதுதான் இன்றைக்கும் நாளைக்கும். ஒருவேளை இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிற வெப்பம் நாளை மறுதினம் அதாவது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்கில் ஒரு டிகிரி குறையலாம். ஒரு டிகிரி செல்சியஸில் ஒரு டிகிரி, உதாரணத்துக்கு ஒரு நாற்பத்தோரு டிகிரி இருக்குன்னா இன்றைக்கு நாளைக்கு நாற்பது, நாளை மறுதினம் நாற்பதாக குறைந்து தொடர்ந்து நாற்பதாக நீடித்தாலும் ஒரு நாள் நாற்பத்தொன்று நாற்பது இப்படித்தான் இருக்கும். நேற்று இருந்த வெப்பநிலையை ஒட்டித்தான் இருக்கும். கொஞ்சம் குறையும் அதே வெப்பநிலை எட்டும், கொஞ்சம் குறையும் அதே வெப்பநிலை எட்டும், இப்படித்தான் ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் இருக்கும். மே மாதம் முதல் வாரத்திலிருந்து இன்றைக்கு இருக்கிற வெப்பநிலையில் ஒரு டிகிரி கூடும், ரெண்டு டிகிரி கூட கூடும் செல்சியஸில். மே மாதம் முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் இன்றைக்கு இருக்கிற வெப்பநிலையில் நான் ஒரு சில நாள் குறைந்து கூடி இருந்தாலும் மே மாதம் முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் அதிகபட்சமாக ரெண்டு டிகிரி வரைக்கும் கூடலாம் செல்சியஸ்லேயே. ஆகவே இதுதான் வெப்பநிலை. இந்த பகல் வெப்பம் என்பது மாறாதது, நிலையானது. இந்த பகலில் உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுகிறது, நிரப்புவதற்காக கடற்காற்று வந்து மாலை இரவு நேர வெப்பச்சலன மழை கிடைக்கும். வெப்பம் உண்டு, உயர்வு உண்டு, வெப்பத்தின் தாக்கத்தில் மாற்றம் இல்லை. மாலை இரவு வெப்பச்சலன மழை வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி 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 ஒரே இடத்துல தினசரி பெய்யாமல் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து வாரத்துக்கு ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் என்று ஆங்காங்கே மழை கொடுத்து கொண்டிருக்கும். ஏப்ரல் பத்துக்கு மேல் இன்னும் கூடுதல் பரப்பில் பதினாலுக்கு மேல், இன்னும் கூடுதல் பரப்பில் பதினெட்டுக்கு மேல், இன்னும் கூடுதல் பரப்பில் ஏப்ரல் இறுதி வாரம், இன்னும் மே மாதம் முதல் இரண்டு வாரத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எப்பொழுதுமே பின் மழை தான். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு பின் மழை தான். மழை இருக்கிறது, பொறுமை அவசியம். இணைந்திருங்கள், மாலை அறிக்கையில் சந்திப்போம். மேலும் உறுப்பினர்கள் இன்னும் உறுப்பினராக சேர்ந்த அந்த இன்னும் நான்கு பேர், மொத்தம் பதினைந்து பேரில் நான்கு பேர் இன்னும் தொலைபேசி கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண் கொடுக்கவில்லை, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், கொடுத்து விடுமாறு. அதே போல் இன்றைக்கு கண்டிப்பாக மாலை முடிந்தால் நேரலையோ அல்லது எபிசோட் கண்டிப்பாக வழங்கப்படும்.
உழவனில வானிலை சுருக்கம் இருக்கும். இணைந்திருந்து பாருங்கள். நன்றி.